மூதறிஞர் ராஜாஜி அவர் துணிச்சலாக சொல்வார், பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே சொன்னார். ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், எம்ஜிஆரை நீக்கியது திமுகவிலிருந்து அண்ணாவை நீக்கியது போல. ஒரே வரியில் முடித்து விட்டார். எம்ஜிஆரை நீக்கியது திமுகவிலிருந்து அண்ணாவை நீக்கியது போல. அர்ஜுனன் போல நிற்கிறார் எம்ஜிஆர். எல்லோரும் அவருக்கு அணிதிரண்டு வாருங்கள். இந்த வார்த்தைகளை சொல்ல காரணம் என்ன? அண்ணா காரில் போய்கொண்டிருக்கிறார். தொழுதூர் பக்கத்தில் சி வி ராஜகோபால் விகடமாக பேசிக்கொண்டே வருகிறவர். பின் சீட்டில் அமர்ந்திருக்கிறார். விடிந்து விட்டது. முன் சீட்டிலே அண்ணா அமர்ந்திருக்கிறார். கட்சி திமுக கருப்பு சிவப்பு கொடி பறக்கிறது. டீ வாங்கிட்டு வர சொல்கிறார்கள். ஓட்டுநர் ட்ரீ வாங்க போகிறார். டீ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. விடிந்து விட்டது. வேலைக்கு செய்கிற பெண்கள் வருகிறார்கள். இந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து விட்டு சுற்றி கொள்கிறார்கள். அண்ணா முன் சீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லா பெண்களும் வந்து, எம்ஜிஆர் வந்திருக்காரா, எம்ஜிஆர் வந்திருக்காரா? இல்லைம்மா, எம்ஜிஆர் வரல. அவர் எம்ஜிஆர் கட்சி தானே இது? ஆமாம்மா. அண்ணா கிட்ட கேட்குறாங்க. அவங்க போன உடனே சி வி ராஜகோபாலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னன்னா, உங்ககிட்டயே வந்து எம்ஜிஆர் இருக்காரான்னு கேட்ட. பைத்தியக்காரா, இந்த மக்களிடம் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறதே எம்ஜிஆர் தான். நான் மனம் விட்டு சொல்லுகிறேன், நான் அரசியலுக்கு வந்து 53 ஆண்டுகள் ஆகிறது.